ராய், கார்த்திக் கால் பண்ணியிருந்தான். என்ன பேசுனீங்க? என்ன மறந்துருப்பான்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் லவ் இல்லை, எப்படி மறக்க முடியும்? தனியாக இருக்கும்போது தான் நம்ம லவ்ட் ஒன்ஸ் ஞாபகம் வரும் போல. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது, லவ் சொன்னது, அந்த புது ஃபீல் அனுபவிச்சது கண்டிப்பாக யாருனாலையும் மறக்க முடியாது. ஆனால் அந்த லவ் நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் வேறொரு ஃபேமிலி அமைஞ்சு சந்தோஷமா இருக்கும்போது மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட் லவ் நம்மளை தேடி வரும்போது ஒரு கில்ட்டி கலந்த ஃபீல் வரும் பாரு, நரக வேதனை. நம்மனால நம்ம லவ் பண்ணவங்களுடைய ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுன்னு நானும் கார்த்திக்கு அட்வைஸ் பண்ணேன். பார்க்கலாம், ஃபியூச்சர்ல இந்த சீன் கூட அவன் எடுக்கிற படத்துல வைக்க கூட சான்ஸ் இருக்கு. எனிவே, தேங்க்யூ ராய் என்ன பேச அலோவ் பண்ணதுக்கு. நீ வேணான்னு சொல்லியிருந்தா கார்த்திக் என்னையே நினைச்சு அவன் கெரியரையும் ஸ்பாயில் பண்ணியிருப்பான். நான் பேசினதுக்கப்புறம் கண்டிப்பாக அவன் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் நடக்கும்னு நம்புகிறேன்.